ஒரு பெரிய நாட்டில் ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார். அவரோட வீடு பார்த்திங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பல கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சொத்து சுகங்களோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருந்தான். அந்த மகன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு பையன். ஒரு நாள் என்ன பண்ணார்னா, இந்த தந்தை வந்து ஒரு சின்ன ரோட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணார். அவர் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அந்த நாட்டிலேயே சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது, அந்த கிராமத்தில் நிறைய ஏழை மக்கள்லாம் இருக்காங்க. இந்த பையனை வந்து அந்த ஏழை மக்கள்கிட்டலாம் கூட்டிகிட்டு போய் காட்டி, பாரு மக்கள்லாம் எவ்வளோ ஏழையாக இருக்காங்க, நாம் வந்து எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கோம், நீ வந்து எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தார். அவர் பிளான் பண்ண மாதிரியே அவங்களோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்தில் போயிட்டு 2 நாட்கள் வந்து அங்கேயே தங்கினாங்க. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார். அந்த ஏழை விவசாயியோட வீட்டில் தான் அவங்க 2 பேரும் தங்கியிருந்தாங்க. இப்போ 2 நாள் அவங்க அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப கிளம்பி வந்துடுறாங்க. அந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பணக்கார தந்தை வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த ட்ரிப் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், அப்பா இது ட்ரிப் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் இந்த ட்ரிப்போட முக்கியமான காரணமே ஏழை மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். இதனால் நீ என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நீ வந்து எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம், நீ வந்து எவ்வளோ ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வந்து நீ இருக்கிற அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உனக்கு உணர்த்துறதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். சரி நீ சொல், நீ ஏதோ கற்றுக்கிட்டேன்னு சொன்னியே, என்ன கற்றுக்கிட்டேன் அந்த ட்ரிப்பில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அந்த தந்தை கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், அப்பா நான் வந்து பல விஷயங்களை பார்த்தேன், எப்படியெல்லாம் ஏழை மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு நாய் இருக்குது, ஆனால் அந்த ஏழை மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாய்கள் வச்சுருக்காங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நீச்சல் குளம் வச்சுருக்கோம். அந்த நீச்சல் குளம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட கார்டன் அந்த சைஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் அந்த ஏழை மக்களோட இடம் பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்து எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியல, அவ்வளோ பெரிய ஆறு வச்சுருக்காங்க. அந்த ஆற்றுல தான் அவங்க தினமும் குளித்து மகிழ்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டோட ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிகோ இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து பார்த்தோம்னா கண்ணு கெட்டின தூரம் பெரிய வயல்வெளிகளாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். இப்போ அந்த தந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, இந்த சின்ன பையன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சின்ன பையன் நிறுத்தலை, மேலும் மேலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கான், என்னென்னா அப்பா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீட்டை ஒரு சின்ன இடத்துல கட்டியிருக்கோம், ஆனால் அந்த ஏழை மக்களை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெரிய இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. வீடு மட்டும் இல்லை, கண்ணு கிட்டின தூரம் அவங்களுடைய நிலத்தை வச்சு அது மூலமாக அவங்க வந்து பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு சாப்பாடு வேணும்னா நம்ம போய் கடையில் வாங்குகிறோம், ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அவங்கள உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு தேவையான சாப்பாடை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து காவலாளிகளை வச்சுருக்கோம், அவங்க மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிது. ஆனால் அந்த மக்களை பார்த்திங்கன்னா அவங்க கூட பக்கமாக இருக்கிற அந்த உறவினர்கள் இருக்காங்கள்ல, அந்த நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த விளக்குகள்லாம் வச்சுருக்கோம். நம்ம கார்டன்லையாக இருக்கட்டும், நம்ம வீட்டோட மொட்டை மாடியிலையாக இருக்கட்டும், நிறைய இடத்துல விலை உயர்ந்த விளக்குகள்லாம் வச்சுருக்கோம். நைட் டைமில் இதை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட வீட்டிலேருந்து பார்த்தோம்னா வானமே தெரியுது, வானத்தில் இருக்கிற சின்ன சின்ன நட்சத்திரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லைப்பா, நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறதுக்காக நம்ம வேலையாட்கள்லாம் வச்சுருக்கோம், ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா அவ்வளோ அருமையாக அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. இப்போ அந்த பணக்கார தந்தைக்கு ஒன்றும் புரியலை, இந்த சின்ன பையன் என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. கடைசியாக அந்த சின்ன பையன் சொல்கிறான், இங்கே பாருங்கப்பா நம்ம வந்து நம்ம மொபைல் ஃபோனு டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த மக்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு ரொம்ப அருமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடிக்கிட்டு அவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியாக அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கப்பா நீ இங்கே வந்து இந்த ட்ரிப் என்னை கூட்டிகிட்டு போனீங்க, இந்த ட்ரிப்போட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து ஒரு சில வார்த்தைகளில் சொல்லணுன்னா நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நாம் எவ்வளோ பெரிய ஏழை மக்களாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு உணர்த்தியிருக்கீங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நாம் தான் வந்து ரொம்ப ஒரு ஏழையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். இந்த சின்ன பையனோட பதிலை வந்து அந்த பணக்கார தந்தை எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அப்படியே வாயடைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம பல விஷயங்களை பெற முடியும்,
நம்ம வந்து புது துணிகள் வாங்கலாம், புது கார் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம். ஆனால் இந்த பணத்தினாலுமே செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து அன்பை பெறணும்னா நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு பெற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்பு, பண்பு, பாசம், அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு வாங்க முடியாது. அது எல்லாமே நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பெற முடியும். வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷங்களை நீங்கள் பெறணும்னா பணத்தை நோக்கி மட்டும் ஓடாதீங்க. வாழ்க்கையில் சில நல்ல நண்பர்களையுமே உருவாக்கிக்கோங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கோங்க. பணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க. பணமும் உங்களுக்கு தேவை தான், ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஏழையாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதருக்குமே அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும், மற்றவங்கள பார்த்து அவங்க ஏங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் எப்போவுமே பணத்தை வந்து ஒரு முக்கியத்துவமாக வைக்காதீங்க. பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையுமே எப்போவுமே ரொம்ப எளிமையாக, ரொம்ப அருமையாக, ஏழ்மையாக இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.